சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் முதல் போட்டியின் முரட்ட ஆடும் லெவன் சிக்கலில் கேகேஆர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது நடப்பு ஆண்டின் ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியானது சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் அணிகளுக்கு இடையில் போட்டியானது இன்றைய தினம் நடைபெற உள்ளது. இந்த போட்டியானது மும்பையில் உள்ள வான்கேடா மைதானத்தில் தொடங்க உள்ளது. சிஎஸ்கே அணியின் கேப்டன் பதவியிலிருந்து தல தோனி அவர்கள் விலகுவதாக அறிவித்துள்ளார். புதிய கேப்டனாக அணியின் சீனியர் வீரர் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் செயல்படுவார் என்றும் அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதே போல் நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கேவிற்கு கோப்பையை வென்று கொடுத்துவிட்டு தல தோனி அவர்கள் ஓய்வை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டின் முதல் போட்டியிலிருந்தே ஜடேஜா அவர்கள் கேப்டன்சி செய்வார் என்றும் அவருக்கு கீழ்தான் தல தோனி அவர்கள் ஒரு விக்கெட் கீப்பராக பேட்ஸ்மேனாகவும் இருப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ரசிகர்களின் ஆசைக்காக முதல் சில போட்டிகளில் தோனியை விளையாட வைக்கலாம் என்றும் அதன் பின்னர் அணியின் நலன் கருதி அவர் வெளியே உட்காரப்போவதை இந்த ஆண்டே ரசிகர்கள் பார்க்கலாம். மேலும் ஐபிஎல் வரலாற்றில் தல தோனி அவர்கள் ஆடுமுழவனின் இடம் கிடைக்காமல் போவது இந்த ஆண்டு நடைபெறும் என்பது கசப்பான உண்மையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் நடைபெற உள்ள முதல் போட்டியின் ஆடுமுழவனானது தற்போது வெளியாகியுள்ளது. அதில் முதலாவதாக ருத்ராஜும், இரண்டாவதாக டுவேன் கான்வேவும், மூன்றாவதாக மிச்சல் சாட்னரும், நான்காவதாக ராபின் ஊத்தப்பாவும், ஐந்தாவதாக அம்பத்தி ராயுடுவும், ஆறாவதாக ரவீந்திர ஜடேஜாவும், ஏழாவதாக தல தோனியும், எட்டாவதாக டிஜே பிராவோவும், ஒன்பதாவதாக ராஜவர்தனும், பத்தாவதாக ஆடம் மில்லேவும், பதினொன்றாவதாக தூசர் தேஸ்பாண்டாவும் இடம்பெற்றுள்ளனர். அதேபோல் கேகேஆர் அணியின் ஒவ்வொரு செயலையும் வைத்துதான் சிஎஸ்கே நிர்வாகம் முதல் போட்டிக்கான திட்டத்தை வகுத்து வருகிறது. எதிரணியில் யார் ஆடுமுழவனில் இருப்பார், யார் எந்த இடத்தில் களம் இறங்குவார், யார் பவர் பிளேவில் பந்து வீசுவார், யார் டெத் ஓவர்களில் பந்து வீசுவார் என்று எதிரணியின் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு அணிகளும் கூர்ந்து கவனித்து வருகிறது. அதன்படி அண்மையில் வெளியான தல தோனியின் கேப்டன்சி செய்தியானது கேகேஆர் அணி மட்டுமல்லாமல் எல்லா அணிகளுக்கும் மிகப்பெரிய ஆறுதலாக அமைந்துள்ளது. தல தோனி அவர்கள் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகியதும் அந்த இடத்திற்கு ஜடேஜா வந்ததும் சிஎஸ்கே ரசிகர்கள் உட்பட ஐபிஎல் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தாலும் இந்த செய்தியால் மிகவும் சந்தோஷப்படுவது ஐபிஎல்லில் உள்ள மற்ற அணிகள்தான். ஆனாலும் கேப்டன் என்ற பதவிதான் இல்லை, சிஎஸ்கே அணியை தல தோனி தான் வழி நடத்துவார் என்று ஜடேஜா கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் இந்த சீசனானது தல தோனியின் கடைசி சீசனாக இருக்காது என்று சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் ஒரு பக்கம் கூறி வந்தாலும் ஆனால் தல தோனியின் செயல்பாடுகள் அதற்கு நேர்மாறாகவே உள்ளது. அதாவது தல தோனி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்திய ஆரஞ்சு நிற கிளவுஸை தான் இந்த சீசனிலும் பயன்படுத்த உள்ளார். அதன் முன்னோட்டமாகத்தான் தற்போது அதே கிளவுஸுடன் பயிற்சி செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. தல தோனியை பொறுத்தவரையில் சர்வதேச போட்டியிலிருந்து விலகுவதும் அதேபோல் சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு ஒரு சில விஷயங்களை வித்தியாசமாக செய்து அதற்கான சிறு தகவலை கொடுப்பதுதான் தல தோனியின் வரலாறு. ஆகையால் கிரிக்கெட் சகாப்தத்தை தொடங்கிய அதே கிளவுஸை கிரிக்கெட் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள இப்படி செய்கிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதுவும் தல தோனி அவர்கள் தற்போது கேப்டனும் கிடையாது, அடுத்த சீசனில் அவர் விளையாட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் தல தோனிக்கு எந்தவித கேள்விகளும் தடைகளும் அழுத்தமும் கிடையாது. ஆகையால் கேப்டனாக தல தோனி இருக்கும் பொழுது எதிரணி கவனமாக இருக்கலாம், ஆனால் எந்த பொறுப்பும் இல்லாத தல தோனி கிட்ட எதிரணிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தல தோனியின் கைகள் தற்போது கட்டவிழ்த்து விடப்பட்ட காளையாக உள்ளார். இதனால் இந்த முதல் போட்டியில் மிக மிக கவனமாக விளையாட வேண்டிய கட்டாயத்தில் கேகேஆர் அணி தள்ளப்பட்டுள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.